وين كارتي بولو؟ வணக்கம் மக்களே, நான் உங்கள் மனவேல் அமஸ். இப்போ நாம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்றைய வீடியோ தொடர்ச்சி தான் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் நேற்று வந்து நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், இந்த சாத்த மீன்கள், பச்சை சாத்த இந்த மீன்கள் வந்து எப்படி வலைகளில் படுது, ஸோ அதை பற்றி காட்டணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். புதுசாக பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உவரி கடலில் தான் நம்ம இந்த மீன்கள் எல்லாமே பிடிக்கவே இருந்தோம். இப்போ பாருங்கள் நமக்கு வலையில் எப்படி மீன்கள் படுதுணும், ஸோ நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இன்னும் தெளிவாக காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா முரல் மீன், அதாவது இதை தான் நாங்கள் மெதல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீன்களுமே இந்த வலைகளில் அதிகமாக படும். அதாவது இந்த வலைகளை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இந்த வலையை பொறுத்தளவுக்கு தண்ணிக்கு மேலே ஓடி தான் வரும், அதாவது நீரோட்டம் எந்த திசையை நோக்கி இருக்கோ அந்த திசையை நோக்கி தான் இந்த வலைகள் வரும். இந்த மரல் மீன் பார்த்திங்கன்னா நம்ம வலையில் பட்டு அதுக்கப்புறம் வந்து தப்பிக்க பார்த்துது. ஸோ இதோட தன்மையை இழந்தனால நாங்கள் வந்து இன்ஜின் அடித்து உடனே இந்த மீனை பிடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் பல மீன்கள் வலையில் படும், அதுக்கப்புறம் ஒரு சில மீன்கள் தட்டியும் போகும். ஸோ அப்படி பல மீன்கள் பேருக்கு நாங்கள் பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இந்த வலையை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வலையை வந்து கொலை கொலை, அதாவது நைஸாகவும் லூஸாகவும் தான் வைப்போம். இந்த வலை வந்து ரொம்பவே நைஸாக இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் இந்த வலையை கடலில் வீசும்போது ரொம்பவே லூஸாக தான் வைப்போம். அதாவது உங்கள் எல்லாருமே பார்த்தா தெரியும், நேராக இல்லாமல் மற்ற வலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செருக்குன்னு சொல்லுவாங்க மீனவர்கள், அது வந்து ஒரு ரோல் கூட இல்லாத அளவுக்கு செருக்க, அதாவது நேராகவே இழக்கும். ஆனால் இந்த வலையை பொறுத்த அளவுக்கு கொலை கொலையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா லூஸாக தான் இழக்கும். அப்போ தான் இந்த மீன்கள் வந்து வலையில் முட்டி அந்த மாலோட சுருண்டு கிடக்கும். ஸோ அதனால் இந்த வலையை வந்து ரொம்பவே லூஸாக தான் இழக்கும். இந்த மீன்களை பொறுத்தளவுக்கு நான் வெளியூர் மக்கள் வந்து இந்த மீன்களை பார்த்துருந்தாங்க. நம்ம ஊரில் நாங்கள் போட்டில் கொண்டு வரும்போது அந்த மணல் திட்டு பகுதிகளில் வெளியூர் மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்து இந்த மீனை பற்றி சொன்னாங்க. அதை வந்து கொக்கு மீனுன்னு சொல்கிறாங்க. கொக்கு மீன் சொன்னாங்க, நானும் பார்த்து என்னடா இதை கொக்கு மீனுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஊர்களில் இந்த மீன் பேர் கொக்கு மீனுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனோட வாய் வந்து ரொம்பவே ஊசியாக இருக்கும். அந்த ஊசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பகுதிகளில் தான் முள் எல்லாமே இருக்கும், அதாவது அந்த அதோடைய பல் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து கொக்கு மீனும் சொல்கிறாங்க. கொக்கு மீன் அதுவும் நல்லா தான் இருக்கும் உண்மையில் நேம். ஸோ இப்படி தான் இந்த வலைகளில் இந்த மீன்கள்லாம் படும். இது எவ்வளோ மீன்கள் பட்டுது எல்லாமே நான் தொடர்ச்சியாக கண்டிப்பாக அடுத்த வீடியோக்களில் எடுக்க முடிஞ்சால் எடுத்து கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு நாம் இவ்வளோ தான் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப பேர் ஒவ்வொரியில் நம்மளை சந்தித்தாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம சேனல் சார்பாக தெரிவிப்போம். ஏன்னா கடல்லையும் சரி, அதாவது அவங்க சுருக்குமடி வலைகள் பயன்படுத்துகிறாங்க, அங்கே கடலில் உள்ள போட்டுகளில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அந்த கடலில் போட்டில் இருக்கும்போதும் நம்மளை பார்த்துருக்காங்க. அது போக நம்ம கரையை அங்கே தான் போட்டை இழுத்து வச்சுருந்தோம். ஸோ அங்கே பிடிக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை சந்தித்து பேசினாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு எல்லாமே உங்கள் சப்போர்ட்டு தான், கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டு இல்லாட்டி இந்தளவுக்கு நம்ம சேனல் வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து நாங்கள் வலையை விட்டு கலந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த மீனை வந்து கழிச்சு, அதாவது வலையிலேருந்து பிரித்து பைவருக்கு உள்ளே வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான் சுருக்கு மடி போட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மடி வச்சுருந்தாங்க, எங்களுக்கு சாயம் சொல்லுவாங்க. அதாவது எங்கள் வலையை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து தான் இவங்க மீனை பார்த்து இந்த சுருக்கு மடியை வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கீழே பாரு, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாறை கற்கள் உள்ள பகுதிகளில் வச்சனால மடி வந்து பார்த்தீங்கன்னா பாறை பிடிச்சி ஸோ ரொம்பவே கிழிஞ்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே அள்ளி வச்சுட்டாங்க. அதாவது நார்மலாக தெருவு எடுத்து, அதாவது வலையை வந்து மேவலை தனியாக மரவலை தனியாக பிரித்து வாங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அள்ளி வச்சு கரையவே இனி அந்த கிழிவுகளை கெட்டுவாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்பவே சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அவங்களுடைய தொழிலே நஷ்டம்தான். அதாவது மற்ற நாட்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம், அது இல்லாமல் ரொம்ப வேலை. அவங்க கிட்டத்தட்ட சாயங்காலம் வர அந்த கிழிவுகளை கெட்டுவாங்க.
இப்போ அந்த அளவுக்கு வேலைகள்லாம் இருக்கும். போட்டை ஏன் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறோம்னா, நம்மளுடைய உலக்குக்கு, அதாவது உலக்குன்னு சொல்லுவோம், நம்ம போட்டு போகும்போது கடலில் வந்து பொலந்துட்டு போகும். அப்போ பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே வலையில் படும். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும். புதுசாக பக்கம் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாரு தலப்ப வச்ச கடப்புறத்தான், கடல் சீற்றம் கொண்ட அலைகள் மீது வரவிரிச்சான். ஏ வாரம் பாரு தலப்ப வச்ச கடப்புறத்தான், கடல் சீற்றம் கொண்ட அலைகள் மீது வரவிரிச்சான். இயற்கையோடு போராடி தினம் உழைச்சா இவன் பாய் ஓட்டில் ஓடும் அழகில் பேர்படைச்சா. இயற்கையோடு போராடி தினம் உழைச்சா இவன் பாய் ஓட்டில் ஓடும் அழகில் பேர்படைச்சா. ஏழேலோ 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 காலந்தோறும் வாழுவோம் நாங்க வாழுவோம். மீனை பிடிக்க வரைய விரிச்சு எங்குறோம், ஆமா எங்குறோம். கடலுக்குள்ள நாங்க தானே கெத்துங்க, கடற்கரையான் எங்களோட சொத்துங்க. நேர்மையாக உழைப்பதுங்க எண்ணங்க நம்ம எண்ணுங்க. வறுமை கண்டு பயந்ததில்லை எங்குங்க மனம் எங்குங்க. எங்க வாழ்வு தரம் உயர்த்தும் வங்க கடலுங்க, எங்கும் கடல் தாயின் சொந்த பிள்ளைங்க. பாரம் பாரு தலப்ப வச்ச கடப்புறத்தான், கடல் சீற்றம் கொண்ட அலைகள் மீது வரவிருச்சான். இயற்கையோடு போராடி தினம் உழைச்சான் இவன் பாய் ஓட்டில் ஓடும் அழகில் பேர்படைச்சான். ஏழேலோ 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 ஓ ஐயா ஓ ஐயா ஓ ஐயா ஓ ஏழேலோ 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 ஓ ஐயா ஓ ஐயா ஓ. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நான் உங்கள் மனவே நமஸ். தேங்க்யூ ஸோ மச் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.